வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்தும் அற்புதமான ஒரு பாடல். நான் கடவுள் படத்தில் இசைஞானி எழுதி இசையமைத்து மது பாலகிருஷ்ணன் பாடிய பிச்சை பாத்திரம் இயந்துகிறது. என்னுடைய குரலில் உங்களுக்காக பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயரே என் ஐயரே. யாம் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயரே என் ஐயரே. பிண்டம் என்னும் எலும்போடு சதை நரம் புதிரமும் அடங்கிய உடம்பு ஏனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயோகே என் ஐயனே. பிண்டம் என்னும் எலும்போடு சதை நரம் புதிரமும் அடங்கிய உடம்பு ஏனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயோகே என் ஐயனே. எதிர்பார்த்த வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை, ஆனாலும் எதிர்பார்க்காமல் யாரும் வாழ்வதில்லை. அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் வழிவினை சூழ்ந்ததா. அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் வழிவினை சூழ்ந்ததா. இம்மையை நான் அறியாததா நான் அறியாததா. சிறு பொம்மையின் நிலையில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. எது ஒன்று அதிக இன்பத்தை தருகிறதோ அதுவே அதிக துன்பத்தையும் தருகிறது. அத்தடை செல்வமும் முன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில். அத்தடை செல்வமும் முன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில். வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திர போ அது உன்னிடத்தில். ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய். புதுவினையா பழவினையா கணம் கணம் தினம் என துடிக்க வைத்தாய். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இன்று பிதற்றுதே. அருள்விழியால் நோக்குவாய் மலர்பதத்தால் தாங்குவாய். உன் திருக்கரம் என அரவணை துணதருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பிண்டம் என்னும் எலும்போடு சதை நரம் புதிரமும் அடங்கிய உடம்பு ஏனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே.
நன்றி.